نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم على بدر ارلالنم الله بيرال அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற சரித்திர தொடரில் தரணி போற்றும் தாபியின்களுடைய வரலாற்றில் நூற்றி நாற்பத்தி நாலாவது தொடராக அல் இமாமுல்லாதம் ஹனீஃபா அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களை பற்றி கடந்த மூன்று தொடர்களில் பார்த்தோம் சற்றே இடைவெளிக்கு பின்னால் அல் இமாமுல்லாதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுடைய நாலாவது பாகம் இப்போது நாம் பார்க்கிறோம் மிக பெரிய மகத்தான சேவைகளை புரிந்த காரணத்தாலும் மார்க்க கல்விக்கும் சட்டப்பணிகளுக்கும் பணிகளுக்கும் ஹதீசு கடைக்கும் மிகப்பெரிய பங்காற்றிய காரணத்தாலும் சொல்ல சொல்ல வந்து கொண்டே இருக்கிறது இவர்களுடைய வரலாறு விரைந்து இன்னும் ஒரு தொடரிலே முடிக்க முயற்சிக்கலாம் இன்ஷா அல்லா இந்த நான்காவது தொடரில் இமாமுல்லாலம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்களினுடைய ஆசிரியர்கள் மாணவர்கள் அவர்களுடைய மதுகபு ஹனஃபி மதுகபு தொகுக்கப்பட்ட விதம் அது பரவிய விதம் இமாமுல் ஆதம் அபுஹனிஃபார் ரஹமத்துல்லாஹே அலிகி அவர்களுக்கு சட்டங்களிலே இருந்த நுணுக்கமான அறிவாற்றல் ஆழ்ந்த ஞானம் இவைகளை குறித்தெல்லாம் நாம் சிந்திக்கிறோம் இமாமுல் ஆதம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹே அலிகி முன்பே நாம் குறிப்பிட்ட பிரகாரம் தாபியின்களில் சுமார் நாலாயிரம் பேரிடம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள் அல்லாமா தஹபீர் அஹமத்துல்லா அலி அவர்கள் தத்கரத்துல் என்ற ஒரு நூலில் இவர்களுடைய உஸ்தாதுமார்கள் நாலாயிரம் பேர் என்று எழுதியிருக்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலேயும் ஏராளமான பேரிடம் தாபியின்களிலே சுமார் நாலாயிரம் பேரிடமும் இந்த நாலாயிரம் பேர் உஸ்தாதுகளில் சஹாபாக்களும் அடக்கம் அதில் அனுசரதி அல்லாஹு தாலா அன்கு அடக்கம் தாபியின்கள்லன்னா மூத்த தாபியின்களிடத்திலெல்லாம் ஓதினார்கள் இவர்கள் மக்காவில் சில ஆண்டுகள் தங்கி இருந்தபோது அதா இன் அபி ரபாஹ ரமத்துல்லாஹி அலிஹி அவர்களிடத்தில் பாடம் படித்தார்கள் நாம் முன்பே பார்த்து விட்டோம் அதா இபின் அபீ ரபா மக்கா மதினாவில் ஒட்டுமொத்த ஹிஜாஸ் பெருவழியில் அவர்களை போன்று ஆளுமில்லை அவ்வளவு பெரிய மார்க்க மேதை இடத்திலே பாடம் பிடித்தவர்கள் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி இவர்களுடைய மாணவர்களும் பல நூறு பேர் மிக முக்கியமாக முதன்மைப்படுத்தி முதல் வரிசையில் உள்ளவர்களை சொல்ல வேண்டுமென்றாலும் சில பேரை சொல்ல வேண்டும் நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி என்று அழைக்கப்படுகிற அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிகி இவர்களுடைய மாணவர் அறிவாற்றலோடு சட்டங்களை அணுகி பேசுகிற ஸுஃபர் ரஹமுத்துல்லா அலிகி ஸுஃபர் இபின் ஹுதைல் ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இவர்களுடைய மாணவர் இப்ராஹிம் இபின் உத் ஹுராசானுடைய மிகப்பெரிய ஆலிம் அவர்களெல்லாம் இவர்களுடைய மாணவர்கள் ஹசன் இபின் ஜியாத் என்பவர்கள் குறிப்பிடத்தக்க முன்னணியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய நீதிபதியாய் பதவி வைத்த ஹப்ஸபின் அப்துல் ரஹ்மான் இமாமுல் ஆதம் அஹ்துல்லாவுடைய மாணவர்கள் இவர்களுடைய மகனும் இவர்களுடைய மாணவர் மகன் ஹம்மாது ரஹமுத்துல்லா அலி ஹம்மாது அபி ஹனீஃபா அவர்களும் இவர்களுடைய மாணவர் பிரபலமான ஒரு சட்டத்தை அதன் மூலக்கூறுகளை ஆய்வதில் தனித்திறமையோடு விளங்கிய தாவூது தாயி அவர்கள் இமாமுல் ஆதமுடைய மாணவர்கள் இமாம் புகாரிக்கெல்லாம் உஸ்தாதாக இருக்கிற அப்துல்லாஹிபின் முபாரக் ரஹமத்துல்லா அலிகி அவங்க இமாமுல் உல்லமுருடைய மாணவர்கள் முகமது இபின் உல் ஹசனு ஷைபானி சுருக்கமாக ஹனஃபி மது பெரும்பாலான சட்டங்களில் முகமது ரமத்துல்லா அலி என்று சொல்வார்கள் அபியூசுப் ரஹமத்துல்லா அலிக்கு அடுத்து அவர்களின் தரஜா அந்த முகமது ரமத்துல்லா அலிகி தான் முகமது இபின் உல் ஹசனு ஷைபானி அவர்கள் இவர்களுடைய மாணவர் இப்படி நிறைய சொல்லலாம் பல்கி பெருகி உலகம் முழுக்க இவர்களுடைய மாணவ சந்ததிகள் இன்றளவும் வாழ்கிறார்கள் இதை அடுத்து இவர்களுடைய குடும்பம் ஒரே பையன் ஹம்மாது அப்படின்னு பேர் அஹமத்துல்லா அலி இவங்களுடைய உஸ்தாது ஹம்மாது இபின் அபி சுலை ஹம்மாத் இபின் ஹம்மாது அபு சுலைமான் அவர்களுடைய பெயரை தங்களுடைய மகனுக்கு வைத்தார்கள் உஸ்தாதுடைய பேர் ஹம்மாத் இபின் அபி சுலைமான் மகனுக்கு பேர் வச்சு ஹம்மாதுன்னு அபுஹனிஃபார் ரஹமத்துல்லா அலி உக் உஸ்தாதுக்கு ரொம்ப மரியாதை நம்ம முன்னாடி தொடர்லேயும் சொல்லிட்டோம் சுமார் பதினெட்டு வருஷ காலம் ஒரு உஸ்தாதுகிட்ட போது நாங்கள் ஹம்மாது ரஹமத்துல்லா அலிகிட்ட அதனால் அந்த உஸ்தாது மேலே உள்ள பிரியத்தில் அபுஹனிஃபார் ரஹமுத்துள்ளா அலிக்கு கூஃபாவிலே வாழ்ந்த போது அம்மாது ரஹமத்துல்லா அலிக்கு வீடு இருக்கிற திசையை நோக்கி காலை நீட்ட மாட்டாங்களாம் படுக்கிறப்போ உட்காரப்போ காலை நீட்டுறதா இருந்தால் படுக்கும்போது கூட காலு வந்து தன்னுடைய உஸ்தாதினுடைய வீட்டை நோக்கி இருக்கக்கூடாது என்கிற அளவுக்கு அம்மாது ரமத்துல்லா அலிக்கு மிகுந்த மரியாதை தருவார்கள் அந்த அம்மாது ரமத்துல்லா அலி மேலே உள்ள பக்தியில் அதாவது பிரியத்தில் தங்களுடைய மகனுக்கும் அதே பெயரை வைத்தார்கள் இந்த அம்மாதுடைய மகன் இஸ்மாயில் ரமத்துல்லா அலி காசியாக வந்தார் அவர் நீதிபதியாக இருந்தார் இப்படியே சந்ததி போகுது ஏறத்தாழ ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் ஹிஜரி இப்போ நாம் பேசிட்டு இருக்கிறது முதல் நூற்றாண்டு முடிஞ்சு ரெண்டாவது நூற்றாண்டு ஒன்பதாவது நூற்றாண்டு வரை அபோனிபார் அப்துல்லாலாளி மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் மகனுடைய மகன் என்று அபோனிபார் பேரப் பெருமக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆலிம்களாய் காசிகளாய் முஃப்திகளாய் முஹத்திசுகளாய் முஃபஸர்களாய் முஜிதீதுகளாய் ஆய்வாளர்களாய் ஏறத்தால் ஒன்பது நூற்றாண்டுகள் வரை வந்திருக்கிறார்கள் கடைசியா அநேகமாக இஜிரி எட்நூற்றி சில்லறையில் எட்நூற்றி அறுபத்தி ஏழில் பக்தாதில் காசியாக இருந்தவர் அல்லாமா ஹமீதுதீன் அந்த அல்லாமா ஹமீதுதீன் அபோனிபா ராமதுல்லாவுடைய வம்சத்தொடரில் கடைசி என்று எழுதுகிறார்கள் ஹமீதுதீன் இபின் அஹ்மது அன் அமமானி அல் பக்தாதி அவர்கள் எட்நூற்றி அறுபத்தேழு இப்படி ஒரு நீண்ட நெடுங்காலம் கல்வி பணியை இவர்களின் சட்டப்பணிகளை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறைவன் இவர்களுடைய சந்ததிகளை எல்லாம் ஆலிம்களாக தேர்வு செய்தான் கூஃபாவிலே மாமுல்லாலும் அபனிபா ரமத்துல்லா அலிகி வாழுகிறார்கள் இவர்களுடைய எட்டாவது ஒன்பதாவது தலைமுறை இப்போது நான் சொன்ன ஹமீது உதீன் ரஹமுத்துல்லா அலிகி திமுஷ்கில் டமாஸ்கஸில் காசியாக இருந்தவர்கள் ஒஃபாத்தாகிறார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் யாரை மக்பூலியத்தாக்கி கொண்டானோ யாரை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டானோ உலகம் முழுக்க அது போன்ற நேசர்களுக்கு அல்லாஹ் கபூலியத்தை ஏற்படுத்துவான் அதாவது இறைவனை நெருங்குகிற போது மண்ணிலே உள்ளவர்களெல்லாம் அந்த மகானை நெருங்குவார்கள் இந்த பாரம்பரியம் மிக்க இந்த பெருமையை ஹதரத்தி மா மபு அனிஃபா ரஹமத்துல்லாஹி அருகி பெற்றிருந்தார்கள் இவர்கள் சட்ட முன்வடிவுகளை எல்லாம் தொகுத் தொகுத்து உருவாக்கப்பட்டது ஹனஃபி மதுகம் இந்த உலகத்தில் இந்த உம்மத்தே முஹம்மதியாவில் தோன்றிய எல்லா மதுகபுகளிலும் மூத்த மதுகபு ஹனஃபி மதுகம் அக்தமுல் மதாஹிபில் அர்பா என்று இதற்கு உண்டு நான்கு மதுகபுகளில் மூத்த மதுகம் இந்த மதுகபு ஹனஃபி மதுகப் முதல்ல கூஃபாவில் மட்டும்தான் இருந்துச்சு அதற்கு பிறகு இந்த மதுகபினுடைய சட்டங்களை படித்த உலமாக்கள் கூஃபாவில் இருந்து இமாமுல்லாதமுடைய மவுத்துக்கு பின்னாலே பக்தாதுக்கு எடுத்து போகிறார்கள் பகுதாது முழுக்க அனுப்பி மதுகவாக ஆகிறது அங்கிருந்து கிளம்பி வேறு வேறு தேசங்களுக்கு போனது மிசுருக்கு போனது ஷாமுக்கு போனது சிரியாவுக்கும் எகிப்துக்கும் பரவியது ரோம் நாடுகளுக்கு பரவியது கடைசியாக ஈராக்கு வந்தது மாவரா உன்னகர் என்கிற பெரிய பிரதேசங்களுக்கெல்லாம் அனுப்பி மதுகவு போனது ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்குள்ளே உலகத்தின் பெரும்பகுதியை தொட்டுவிட்ட பெரும்பகுதி மக்களால் சட்ட விஷயங்களில் பின்பற்றி வாழத்தக்க மதுகபாய் ஹனபி மதுகபு மாறிவிட்ட போதுதான் அந்த ஒரு நூறு இருநூறு வருஷத்திற்கு பின்னாலே ஹனபி மதுகப் சீனாவிலும் இந்தியாவிலும் வருகிறது சீனாவிலும் இந்தியாவிலேயும் பெரும்பகுதி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க மதுகபலாக ஆகிறது இமாமுல் ஆதம் அபூஹன் இஃபார் அகமதுல்லா அலி இந்த மதுகபினுடைய சட்டங்களை எல்லாம் தொகுக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணாங்க அக்காலத்திலே வாழ்ந்த நாற்பது உலமாக்கள் அவர்கள் உலமாக்கள் மட்டுமல்ல இரணேசர்கள் நாற்பது இறைநேசர்களை தகுதி மிக்க திறமை மிக்க உலமாக்களை ஆய்வு நுணுக்கங்களை பெற்றிருந்த உலமாக்கள் நாற்பது பேரை ஒரு குழுவாக அமைத்து இமாம் மவோனிபார் அஹமுத்துள்ளா அலிகி தங்களுடைய சட்டங்களை எல்லாம் தொகுக்கிற பணியை அவர்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள் நாற்பது பேரில் முதல் ஆள் அபியூசுஃபர் அஹமத்துல்லா அலி அவர்கள் இவங்க எல்லாம் தொகுத்தாங்க அல்லாஹ் அக்பர் இருபத்தி ரெண்டு வருஷம் ஹனஃபி மதுஹபனுடைய சட்டங்கள் தொகுக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு வருஷம் கரெக்டாக அந்த பணி முடியுதுன்னு சொல்லலாம் நூற்றி நாற்பத்தி நாலு இமாமுல் ஆலம் அவர்களை வஃாத் ஆறு வருஷத்திற்கு முன்னால் இஜினி நூற்றம்பதில் தானே வஃாத் ஆகிறாங்க இஜினி நூற்றி நாற்பத்தி நாலில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னால் நாற்பது பெரிய அறிஞர் பெருமக்களால் தொகுக்கப்பட்ட மிகப்பெரிய கிரந்தம் இமாமுல்லாந்தம் அபுவானிஃபார் அஹமத்துல்லா அலி உருவாக்கி குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அவர்கள் எடுத்து எழுதி தந்த சட்டங்கள் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் கொண்டு வந்து அவங்க இமாமுல்லாதமிடம் வைத்தபோது எண்பத்தி ரெண்டாயிரம் சட்டம் இருந்தது எண்பத்தி ரெண்டாயிரம் பிறகு சட்டம் வரிசையாக ஒரு நாற்பது சட்டம் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்மலாம் சொல்லுவோமா இருந்த எண்பத்தி ரெண்டாயிரம் சட்டங்களை தொகுத்து கொண்டு வந்தார்கள் அதிலே வெறும் இபாதத் என்கிற வணக்க வழிபாடுகள் முப்பத்தி எட்டாயிரம் மசாலாக்கள் மசாலா முப்பத்தெட்டாயிரம் மசாலா வணக்க வழிபாடு அல்லாத மசாலாக்கள் நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ப்ளஸ் முப்பத்தெட்டாயிரம் இது கோல்டு எண்பத்தி ரெண்டாயிரம் அவ்வளவு மசாலாக்களையும் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்தில் தொகுத்த உடனே இமாமுல்லாலும் அபிபா அஹமுத்துள்ள அலி ஃபிக்டைய தர்த்தி கொடுக்கிறார்கள் சட்டத்தினுடைய தர்த்தீப் நீங்கள் கிதாபுகள்லாம் பார்த்துருப்பீங்க முதல்ல தஹாரத் சுத்தம் பற்றிய பாடம் அப்புறம் பாங்கு அப்புறம் தொழுகை அப்புறம் நோம்பு அப்புறம் ஜக்காத்து அப்புறம் சதகத்துல்ஃபித்தரு இப்படி போகும் அல்லவா ஃபிக் சட்டங்களினுடைய வரிசையை அதை முறைப்படுத்தி கொடுத்தார்கள் இமாமுல்லம் அபுவனிவா அஹமத்துல்லாஹி அலிகி இதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சிருச்சு இமாமுல்லமுடைய காலத்திற்கு பின்னாலேயும் கூட இந்த மசல் ஆக்களை தொகுக்கிற பணி இன்னமும் வேகமாச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தில் இருந்து பல ஆயிரம் சட்டங்கள் அனபி மதுகபனுடைய சட்டங்கள் தொகுக்கப்பட்டது குறிப்பாக நாம் சொன்ன முகமது ரஹமுத்துல்லா அலிகி அனபி மதுகபனுடைய மிகப்பெரிய சட்டமேதை முகமது பில் ஹசனு ஷைபானி ரஹமுத்துல்லா அலிகி அவர்கள் அவர்களுடைய பிரிடு வந்தபோது அவர்களுடைய காலத்தில் மொத்தம் அனபி மதுகபனுடைய மசாயிலுகள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மசாயிலுகள் அக்பர் பிரம்மாண்டமாக இருக்கிறது இவைகளை யோசித்தால் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய பணியை முழுக்க முழுக்க இந்த உம்மத்திற்காக வேண்டி இதற்கு துவக்கி வைத்தவர்கள் யார் இமாமுல் ஆதம் அபு அனிஃபார் எவ்வளவு சட்டங்கள் எடுத்திருக்க வேண்டும் இதற்கு எவ்வளவு யோசித்திருக்க வேண்டும் ஒரு பக்கம் இன்னொரு செய்தியும் உண்மை என்ன செய்தினா கவர்மெண்ட்டுகள் வழியாகவும் ஹனபி மதுகபு பரவியது இல்லைன்னு சொல்ல முடியாது பல பேர் அதை ஒரு மாதிரியாக எழுதியிருக்கிறார்கள் சில கித்தாபுகளில் அருண் ரஷீத் அவர்கள் அப்பாசிய ஏ ஹலீஃபாவாக பொறுப்பேற்ற போது மன்னர் பத ஆருண் ரஷீத் தலைமை நீதிபதி அபியூசுஃப் அப்துல்லாளி இரண்டு பேருமே ஹனஃபி மதுகபை சார்ந்த சட்டங்களில் அன்றைக்கு இருந்தார்கள் குறிப்பாக அபியூசுஃப் அப்துல்லாளி இருந்தார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் நீதிபதி பதவியாக இருக்கிற போது நாலா பக்கமும் அனஃபி மதுகபினுடைய சட்டங்களின் பிரகாரம் தீர்ப்பு வழங்கி அனபி மதுகபனுடைய சட்டங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள் எல்லா இடங்களிலுமே இப்படி அந்த சட்டங்கள் பரவிக்கொண்டே இருந்தது அரசாங்கத்தாலேயே மதுகபுகள் பரப்பப்பட்ட காலத்தில் அனபி மதுகபு பல்வேறு அரசுகளால் பரப்பப்பட்டது இது குறித்து விரிவான சில ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிற அல்லாமா இபுனு ஹசம் ரஹமுத்துல்லா அலி அவர்கள் ஒரு இடத்துல எழுதுவாங்க ரெண்டு மதுகபு கவர்மெண்ட்டுகள் வழியாக பரவியது ஒன்று ஹனபி மதுகபு இன்னொன்று மாலிகை மதுகபு ஹனபி மதுகபை பொறுத்தவரை கிழக்கு நாடுகளிலெல்லாம் பரவியது மாலிகை மதுகபு ஸ்பெயினிலே பரவியது இதுவெல்லாம் அரசாங்கங்களே ஒவ்வொரு இடத்திலேயும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அனதி மதுகபை சார்ந்திருந்த போது அந்த நாட்டிற்கு கீழே வாருகிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த மதுகவை பின்பற்றினார்கள் இந்த வரிசையில் வருகிற போதுதான் இந்தியாவில் முகலாயர்கள் முக்கியமான இடத்தை வகிக்கிறார்கள் இந்தியாவில் முகலாய மன்னர்கள் அத்தனை பேரும் அனதி மதுகவை சார்ந்தவர்கள் எனவே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த அனதி மதுகபுகள் வீரியமாய் முன்னெடுக்கப்பட்டது இதை ஒட்டி ஒட்டித்தான் அவுரங்கசீப் அமத்துல்லா அலிக் அவர்கள் அனபி மதுகபடிய சட்டங்களை எல்லாம் ஃபத்துவாக்களை தொகுத்து அல் ஃபத்தாவல் ஹிந்தியா ஆலம்கீர் என்று சொல்லப்படுகிற பத்வா நூலை தொகுத்தளித்ததெல்லாம் நமக்கு தெரியும் இப்படி அவர்கள் பிறந்த ஊர் கூஃபாவில் தொடங்கி பக்தாதுக்கு போய் மிஸ்ருக்கு போய் ஷாமுக்கு போய் இந்தியாவுக்கு வந்து சீனாவுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற படகோடி மக்களால் இன்றளவும் பின்பற்றப்படுகிற மிக பிரம்மாண்டமான ஒரு மதுகபை உருவாக்கி தந்ததில் இமாமுல் அது அபுஹனிஃபார் அகமதுல்லாஹி அருகி மிகப்பெரிய பங்கை வகித்திருக்கிறார்கள் இமாமுல்லாலும் அபுவிபா அஹமத்துல்லாஹி அலிகினுடைய வாழ்க்கையில் பசுமையாய் நினைவு கூறத்தக்க ஏராளமான செய்திகள் உண்டு ஆனால் யார் எந்த கிதாபுகளை எடுத்தாலும் இமாமுல்லாதும் ஒரு ஆயத்தையோ ஹதீஸையோ அணுகிற போது அந்த அந்த அறிவாற்றல் உள்ளே சுண்டி இழுத்து வெளியே கொண்டு வருவாங்க இல்லையா இப்படியும் கூட இந்த ஆயத்தில் யோசிக்க முடியுமா இப்படி கூட இந்த ஹதீஸில் யோசிக்க முடியுமா என்று தோணும் இந்த ஹிதாயான்னு ஒரு ஃபேமஸான நூல் இருக்கு இல்லையா அனபி மதுகப்பினுடைய சட்ட நூல் இன்றைக்கும் இந்தியாவினுடைய நீதிமன்றங்களில் அதை தான் வச்சுருக்கிறாங்க அதுபடி தான் தீர்ப்பு முஸ்லீம் தனியார் சட்ட அமைப்புகளின்படி ஹிதாய ஹிதாயா முகம்மது என் லான்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க அதை ஒட்டி தான் தீர்ப்பு வழங்கப்படுகிறது இந்த ஹிதாயா பிரபலமான அனபி மதுகப்பினுடைய இந்த நூலை ஆங்கிலத்தில் தொகுத்தார் ஒருத்தர் ஹேமில்டன் பேர் அவருக்கு அவர் ஆங்கிலத்தில் எழுதினார் ஹனபி மதபனுடைய சட்டங்கள் முழுக்க முழுக்க ஹேமில்டன் எழுதிட்டு அந்த ஒரு வரி எழுதுறாரு ஒரே ஒரு அபிபா அஹமத்துல்லாவுடைய அறிவையும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய உலகத்தின் அறிவையும் வைத்தால் இமாமனுடைய அறிவு தான் மிகைக்கும் ஏன்னா அவ்வளவு பெரிய அபாரமான அறிவாற்றல் ஆயத் ஹதீசுகனிலே இருந்து சட்டங்களை கிளறி எடுப்பதில் ஒட்டுமொத்த ஐரோப்பாவினுடைய அறிவை மிகைக்கிற அறிவு அல்ல இமாமுல்லாதம் அபோனிபா அஹமதுல்லா அலேக்கு இருந்திருக்கிறது என்கிறார்கள் இங்கே ஒரு இன்னொரு விமர்சனத்திற்கும் பதில் சொல்ல வேண்டும் சில பேர் சொல்கிறாங்க சட்ட பணிகள்லேயே நிறையா இருந்துட்டாங்க எல்லாம் அதிகமாக அவங்க அறிவிக்கலை வெறுமனே ஒரு பதினேழு ஹதீஸ் தான் அறிவிச்சிருக்கிறாங்க அதனால் இமாமுல்லாதமுக்கு ஹதீஸுகளில் கொஞ்சம் தாத்பரியம் வந்து அவங்களுக்கு கம்மி தான் என்றவாறு சில குறைமதியாளர்கள் எழுதி வைத்தது என்று சொல்லலாம் அல்லாஹூ அக்பர் ஹதீசு கலையிலே பாடம் நடத்தியிருக்கிறார்கள் மக்காவின் ஹரம் ஷரீஃபில் இருந்து பக்தாதினுடைய கூஃபாவினுடைய ஜாமியாக்கள் அத்தனை இடத்திலேயும் இமாமுல் ஆலம் ரஹம்துல்லா அலி ஹதீசு பாடம் நடத்தியிருக்கிறார்கள் இமாம் புகாரிக்கெல்லாம் உஸ்தாத் மட்டுமல்ல சிஹாசித்தா என்கிற அறுபெரும் கிரந்தங்களை இயற்றிய நிறைய பேருக்கு உஸ்தாத் அப்துல்லா முபாரக் ரஹமத்துல்லா அவங்க சொல்கிறாங்க மக்காவினுடைய ஹரம் ஷரீஃபில் அபு ஹனீஃபா இமாம் ஹதீசு பாடம் நடத்திய போது அமர்ந்து கேட்டவர்களில் நானும் ஒருவன் இமாமுல்லாது அபுஹனீஃபா ஹனீஃபா அலி சொல்ல சொல்ல ஹதீசுகளை நான் எழுதியிருக்கிறேன் என்கிறார்கள் யாரு இமாம் புகாரிக்கு உஸ்தாத் அப்துல்லா அபினு முபாரக் ரமத்துல்லா அவர் ஆறு கிரந்தங்கள்னு சொல்கிறமே சஹீகுல் புகாரி சஹீஹு முஸ்லிம் ஜாமியூத் திருமதி சுனனே இபினு மாஜா சுனனே நசாயி அபுதாவுது இந்த ஆறு கிரந்தங்களின் ஆசிரியர்களுக்கும் உஸ்தாதா இருந்தவர் சுஃபியான் நிபின் ஒய்னா ரமத்துல்லா அலி சுஃபியான் நிபின் ஒயினா ரமத்துல்லா அலி மிகப்பெரிய கலை வல்லுனர் அவர் சொல்கிறாரு முதல் முதல்ல என்னை கூப்பிட்டு கூஃபாவில் உட்கார வச்சு அதீஸ் சொல்லிக் கொடுத்தது இமாமுல்லம் அப்வனிஃபா ரமத்துல்ல அலி யாருக்கு இந்த ஆறு பேர்த்துக்கும் உஸ்தாதா இருக்கிற சுஃபியா நிபின் ஒய்னா ரமத்துல்லா அலி அவர்களுக்கு இப்படி ஏராளமான ஹதீசுக்களை வல்லுநர்களுக்கே ஹதீசுகளை போதித்தவர்கள் ஹிமாமுல்லாத அபனிவா ராம்துல்லாலி அல்லாமல் ஜாபீர் அஹமத்துல்ல அலிக்கு வந்து ஒரு லட்சம் ஹதீஸுகளை மனப்பாடம் செஞ்சவங்களுக்கு தான் ஆஃபீஸ்னு பேர் அந்த காலத்தில் நம்ம முன்னாடியே பல தொடரில் சொல்லியிருக்கோம் இப்போ தான் ஆஃபீஸ்னால் குரான் ஆஃபீஸை சொல்கிறோம் ஒரு லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணால் அந்த காலத்தில் ஆஃபீஸ்ன்னு பேர் இப்போ ஜாபிர் அஹம்துல்லா ஒரு வேலை பண்ணாங்க என்னென்னா ஒரு லட்சம் ஆதீசுகளை மனப்பாடம் பண்ணவங்களை பூரா தனியாக தொகுத்து ஒரு நூல் அந்த நூலுக்கு தான் ததுக்கிறதுன்னு பேர் ஹாஃபதுகளின் நினைவு கூறல் அந்த ஹாஃபதுகளில் ஒரு லட்சம் அதீச மனப்பாடம் பண்ணவங்க பட்டியங்களில் அல்லாமா தாபி அமதுல்லா அலி அபுவிஃபார் அஹமத்துள்ளா அலியுடைய பேரை சேர்த்துருக்கிறார்கள் அந்த கிதாபே என்ன தெரியுமா ஒரு லட்சம் அதீசம் மனப்பாடம் பண்ணவங்க பேர் மட்டும்தான் அதில் இருக்குது அவர்களின் வரிசையில் சேருகிறார்கள் இமாமுல்லாதம் அபுவிஃபார் ராமதுல்லா உண்மை தான் என்ன தெரியுமா அறிவிச்சது கம்மி ரிவாயத்து கம்மி தெரிந்த அதிசுகளை வைத்து கொண்டு சட்டம் எழுதுகிற அந்த பணியில் இருந்தாங்களே ஒளிய அதீசுகளை இருக்கிற பணியில் இல்லை அதை விட முக்கியமான வேறு பணிகளிலே அவர்கள் இருந்தார்கள் அதனால் ஒருத்தர் அதீச கம்மியாக அறிவித்ததுனால அவருக்கு அதிசயும் கம்மி ஒருத்தர் வந்து வந்துகை அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு ஃபிக்கு தான் தெரியும்னுலாம் சொல்ல முடியாது ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமே சல்லல்லா அல்லி செல்ல திட்ட நுபுவத்துக்கு முன்னாடி நாற்பது வயசுக்கு முன்னாடியிலே இருந்து வஃபாத்து வரைக்கும் ரசூலோடு உள்ளூரிலும் வெளியூரிலும் நிழலாக பயணித்த அபுபக்கரதியாகும் அன்பு வாழ்க்கையில் ஒட்டு அவங்க சேர்ந்து அவங்க அறிவித்த அதிசு வெறும் பதினேழு அதிஸ் அபுபக்கரதியான் இருபத்தி மூணு வருஷம் கூட இருந்த சித்தியக்குள்ள அக்குபர் ரதிகளாக அன்பு அறிவித்த அதிசு பதினேழு நாலு வருஷம் மட்டுமே கூட இருந்த அபோனிபார் துராளி அபு ஹுரேராரதிகளாக அன்கு அறிவிக்கிற அதீஸ் ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு இப்போ நீங்கள் அபுபக்கரை விட அபு ஹுரேரா மேலானவர்னு சொல்லிட முடியுமா அபுபக்கரதிகள்தான் அதி அறிவிக்கிற அதிசு பதினேழு அபு ஹுரேராரதிகள் தான் அறிவிக்கிறது ஐயாயிரத்தி மூணு இப்படி நிறைய சொல்லலாம் அரசரதிகளில் ஒன்பு மட்டுமே ரெண்டாயிரத்தி சிலரை அதீசுகள் அறிவிக்கிறாங்களே ஐசாரதியில்லா ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து ஹதீஸ் அறிவிக்கிறாங்களே இவங்களெல்லாம் உமரை விட மேலு உஸ்மானை விட மேலு சொல்ல முடியுமா அவர்களின் தரங்கள் வேறு ஹதீஸுகளை ஒருவர் அறிவித்ததை வைத்து அவருடைய ஹதீசியில்மை எடை போட முடியாது இமாமுல்லா தம் அபுவிபார் அம்துல்லாலி இந்த தரம் ஹதீஸுகளில் இருந்து சட்டங்களை எடுக்கிற பணிகளை கவனம் செலுத்தினார்களே ஒழிய ஹதீஸுகளை இது பண்ணதில்லை இமாம் அபுவிஃபார் அஹ்துல்லாலிக்கு ஒரு உஸ்தாதி இமாம் ஷாபி இமாம் ஷாபி ரம்துல்லாலி முன்னாடி நம்ம அவங்கள பார்த்துட்டோம் மிகுந்த நகைச்சுவை சிந்தனையோடு அந்த தொடர் போனது இல்லையா அப்போ இமாம் ஷாபிர் ரஹம்துல்லாலி இமாம் ஷாபிர் ரஹம்துல்லா அலி வந்து அதீஸுகளை மட்டும் அவங்க படித்தது ஐநூறு சஹாபிகள்கிட்ட ஐநூறு சஹாபி அல்லாஹூ அக்பர் அந்த இமாம் ஷாபி ஐநூறு சஹாபிகள்கிட்ட ஓதனவங்க தான் இமாமுல் அலும அப்வானிஃபார் ரம்துல்லிக்கு அதீஸ் ஓதி கொடுத்தாங்க எப்படி ஹதீஸ் ஞானம் இல்லாமல் போய்விடும் இமாமல் அபு அனிபா தொகுத்த அலி எல்லாம் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட இருபது தொகுப்புகளாக தொகுத்து மசானிது அபி தொகுப்பு என்று சொல்லி அவைகளெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிறது அண்ணாக்களை விட அவங்க வந்து சட்ட முன்வடிவுகளை உருவாக்குவதில் மூலச்சட்டங்களை உருவாக்குவதில் தனி கவனம் செலுத்தினார் மூல சட்டங்கள்னா என்னென்னு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் உசூலுல்ஃபுக்கு என்று சொல்லுவோம் அதாவது ஒரு சட்டத்தை எழுதுறதை விட அதனுடைய மூலத்தை கிளறி ஆராய்ந்து எடுக்குதல் அந்த மாதிரி ஏராளமான செய்திகள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு புரிய முடிந்தால் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு வருது வலாத்தசும் புள்ளது இன எதோ நம்ம மிந்து இல்லாய் பயசும்புல்லாக ஆதுவோம் மிக இறையல்மின் பிற மதத்தவர்கள் சமயத்தவர்கள் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களை நீங்கள் திட்ட வேண்டாம் அப்படி திட்டினீங்கன்னா அவங்க அல்லாஹுவை திட்டுவார்கள் இப்படின்னு வருது குரானில் இப்போ நாமளாக இருந்தால் என்ன சொல்லிடுவோம் இதில் லேசாக இதில் உள்ள சட்டத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம் அடுத்த மருதத்து துய்வங்களை திட்டுனா அவன் அல்லாவை திட்டுவான் எதுக்கு வம்பு அவனையும் திட்டாத அவன் அல்லாவையும் வேணாம் அப்படி போயிடலான்ட்டு முடிச்சுருவோம் அது அதுவும் பனிவாரம் திலாளி போன்றவர்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா மூல சட்டங்கள்லாம் என்ன தெரியுமா இதிலிருந்து எடுக்கிறது என்னென்னா எந்த ஒன்றில் போய் கை வச்சா ஒரு ஹராம் வருமோ அந்த மாதிரி கை வைக்கிற செயல் ஹலாலாக இருந்தாலும் செய்யாத என்கிற ஒரு சட்டம் இங்கே கை வைக்கிறேன் இது ஹலால் தான் ஆனால் இதை கை வச்சால் இன்னொரு ஹராம் அங்கிருந்து வரும் இருந்தால் அந்த ஹராமை தவிர்க்கிறதுக்காக இந்த ஹலால்லையே கை வைக்காத என்கிற சட்டத்தை எடுக்கிறார்கள் இமாமுல் உங்களுக்கு புரிகிறதா எவ்வளவு தூரம் அறிவு நுணுக்கத்தோடு ஆயத்துக்களை அணுகினால் இப்படி மூலச்சட்டங்கள் எடுக்க முடியும் அப்துல்லாபின் முபாரக் ரஹ்துல்லா அலி சொல்கிறாங்க வரப்போகிற காலத்தில் ஏற்படுகிற மசாயில்களுக்கும் இமாமுல் அலம் அபோனிபா ரஹ்துல்லா அலிகி மூலச்சட்டங்களை தொகுத்து வழித்தார்கள் சட்ட நுணுக்கமெல்லாம் சாதாரணமானதில்லை ஒரு தடவை ஒரு மஜிலிஸு நிறைய பேர் இருக்கிறாங்க மஜிலிஸில் நிறைய உலமாக்கள் உட்காந்துருக்கிறாங்க இமாமலா இமாமுலா அது மபனி பெராமத்தில் இருக்கிறாங்க ஒரு மசாயில் போச்சு அதாவது பாம்பு ஒன்று புத்துலேருந்து வந்து ஒருத்தர் மேலே பாம்பு உழுகுது பெரிய பாம்பு அவர் மேலே உழுந்துச்சு அவர் என்ன பண்ணார் டக்குன்னு தூக்கி பக்கத்தில் இருந்தவர் மேலே போட்டார் அவர் என்ன பண்ணார் டக்குன்னு பக்கத்தில் இருந்தவங்க தூக்கி போட்டார் இப்படியே விழுந்த பாம்பு ஒவ்வொருத்தராக எடுத்து எடுத்து அடுத்தவங்க மேலே போட்டுட்டே போக அது அப்படியே ஏழு எட்டு பேர்த்துட்டு போச்சு கடைசியில் எட்டாவது ஆளை அது போட்டு தள்ளிடுச்சு பாம்பு கொத்திருச்சு அவரும் மௌத்தா போயிட்டார் இப்போ இந்த உயிருக்கு நஷ்ட ஈடு யாரு கொடுக்கணும் இந்த உயிருக்கு ஈடு கொடுக்கணும் யாரு கொடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மயகுகள் உலமாக்கள் சட்டமேதைகள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த ஒரு உயிருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் ஏன்னா இந்த ஆளு தூக்கி அந்த மேலே போட அந்த ஆள் தூக்கி அவர் மேலே இப்படி தானே போச்சு எல்லாரும் சேர்ந்து காசு கொடுக்கட்டும் அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை இந்த முதல் முதல்ல இந்த பாம்பை தூக்கி போடுற வேலையை ஆரம்பிச்சு வச்சது ஏதா அந்த ஆள் தானே அந்த ஆள் இப்படி போட்டிருந்தா வேற பக்கம் போட்டிருக்க வேண்டியதானே பக்கத்தில் உள்ளவன் மேலே பக்கத்தில் உள்ளவன் மேலேன்னு போட்டு தானே போச்சு அந்த முதல் ஆள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு ஒருத்தர் இப்படி ஆள் சுற்றி வருது ஹஜரத் மாமூல் அது அபிஃபார் அமதுல்ல வந்தவன்னு சொன்னாங்க மாமல்லாதம் அபவானி பமது லாலி உங்கள்கிட்ட நீங்கள் இது சம்பந்தமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு மாமூன் சொன்னாங்க முதலாள் தூக்கி ரெண்டாவது ஆள் மேலே போட்டப்போ அவர் மவுத்தாகலை மவுத்தாகலைன்னா இவர் குற்றவாளி இல்லை ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் மேலே தூக்கி போட்டப்போ மூணாவது ஆள் மவுத்தாகலை எனவே ரெண்டாவது ஆள் குற்றவாளி இல்லை மவுத்து எங்கே நடக்குது லாஸ்ட் ஆளில் நடக்குது எனவே அதுக்கு முந்தைய ஆள் மட்டும்தான் தியத்து கொடுக்கணும் அதுவும் எப்போன்னா உடனடியாக கடித்த உடனே இறந்திருந்தால் கொடுக்கணும் கொஞ்சம் நேரம் தாமதித்து இறந்தால் கூட தாமதித்ததற்கு பிறகு இறந்திருந்தால் அவர் கொடுக்க வேண்டியதில்லை இப்போ அத்தனை பேரும் இவர்கள் சொன்ன சட்டத்தில் ஆடிப்போனார்கள் காரணம் மீறி பேச முடியல இமாமல்ல வானிபாரி எப்போ சொன்னாலும் சரி குரான் நதீஸ் ரீதியாகவும் அவங்க பதில் சொல்கிறதுல கைதேர்ந்தவர்கள் இந்த வாயடைக்கிற பதில் ஒன்றுக்கு தெரியுமா வாயடைக்கிறது டப்புன்னு ஒன்றை கேட்டால் அவர் அதுக்கு மேலே பேச மாட்டார் அந்த மாதிரி எதையாவது கேட்கறது இந்த மாதிரி பேச்சிலேயும் அபோனிஃபார் நிஃபார் ரஹம்துல்லால அலி கைது ஒரு மஜ் மஜ்லிஸ் ஒன்று மாமல்ல அதுவும் அபு நிஃபார் ரஹ்துல்லாலி உட்காந்துருக்கிறாங்க கூடவே அவங்க கூட வேறு அதாவது அபி லைலா இல்லாமல் சுஃபியானு சௌரி ரஹ்துல்ல எல்லாம் இருக்கிறாங்க அந்த மஜ்லிஸில் வந்தாங்க ஒருத்தர் மதினாவாசிகள்லாம் உங்கள்கிட்ட விவாதம் பண்ணுங்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க யார்கிட்ட இமாம் மபானி பரம்புல இமாம் கேட்டாங்க என்ன விஷயமா என்கிட்ட விவாதம் பண்ணும் இல்லை இமாம் ஓதுகிற கிராத்தே பின்னாடி இருக்கிறவருக்கு போதுங்கிறீங்க இமாம் அலுந்து சூறா ஓதுனா பின்னாடி இருக்கிறவர் அலுந்து சூறா ஓத வேண்டியது இல்லைங்கிறீங்க அது எப்படி ஒரு இமாம் சொல்கிறது எல்லாத்துக்கும் எப்படி அது இதாகும் அவர் ஓதுகிற ஒரே ஒரு இது வந்து அத்தனை பேர்த்துக்கும் எப்படி பொருந்தும் இது சம்மந்தமாக உங்கள்கிட்ட விவாதம் பண்ணணுன்னு நினைக்கிறோம் இமாமுலம் அபா நிபார் அமுதுல்லாளி சொல்கிறாங்க சரி பண்ணலாமே யார்கிட்ட விவாதம் பண்ணோம் அதான் நாங்கள் எல்லோரும் மதினா பாசி எல்லாத்துட்டையும் நான் எப்படிங்க பண்ண முடியும் உங்கள்லேருந்து யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் வேணால் அவர்கிட்ட விவாதம் பண்ணுறேன் ஒரு சிறந்த ஆலிமை கொடுங்க அவர் கூட நான் விவாதம் பண்ணுறேன்னாங்க அவங்க எல்லாம் மஷூரா பண்ணி கடைசியில் ஒரு ஆலிமை கொளுந்து நிறுத்தினாங்க இவர் கூட விவாதம் பண்ணிட்டிங்கன்னா ஓகேன்ட்டாங்க இப்போ இமாமில் லாலும் அபா நிபார் கேட்டாங்க அல்கோ கயிரும் மின்கும் உங்கள் எல்லாத்த விட அவர் பெரிய ஆலிமானாங்க ஆமாம் அவர் எங்கள் எல்லாத்த விட பெரிய ஆலிம் மௌனாலும் கேட்டாங்க அவர் நீங் நீங்கள் அவர் ஜெயித்தா நீங்கள் ஜெயித்த மாதிரியா அவர் ஜெயித்தா நீங்கள் ஜெயி அவர்கள் ஜெயித்தால் நீங்கள் வெற்றி பெற்ற மாதிரி ஆயிடுவீங்களான்னு கேட்டாங்க ஓ நிபாரம் திலாளி ஆமாம் ஆமாம் அவர் ஜெயித்தா நாங்கள் ஜெயித்த மாதிரி அவர் தோத்தா நீங்கள் தோத்த மாதிரியா அப்படின்னாங்க ஆமாம் அவர் தோத்தா நாங்கள் தோத்த மாதிரி இப்போ இமாம் பாதம் சொன்னாங்க விவாதம் முடிஞ்சிருச்சு விவாதம் முடிஞ்சிருச்சு எப்போ ஒரே ஒரு ஆள் சொல்லி அவர் சொல்கிறது தான் உங்கள் கருத்துங்கிறீங்க அவர் ஜெயித்தா நீங்கள் ஜெயிச்சுன்னு அவர் தோத்துட்டா நீங்கள் தோத்துட்டு தான் சொல்கிறீங்க இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் ஜாபீர் பின் அப்துல்லா ரதிலாஹ்கும் அறிவிக்கிறார்கள் சல்லல்லா அல்லீசல்லம் சொன்னார்கள் கிராத்துல் இமாமி கிராத்துல் இமன் ஹல்ஃபஹு இமாம் ஓதுவது பின்னாலே உள்ளவர்களுக்கும் ஓதுவதாகும் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கன்னு சொல்லி அதீச கடைசியில் சொல்கிறாங்க முதல் கட்டமாக வாயடைக்கு செய்வதில் அதாவது இந்த மாதிரி விவாதங்களை பேச ஆரம்பித்தா இமாம் ஆலும் அபனிஃபா ரஹம்துல்லா அலி தொடரே பத்து பதிஞ்சு தொடர் போயிட்டுருக்கும் அல்லாமல் அவுசாயிர் ரஹத்துல்லா அலியோடு இமாமுல்லாலும் செய்த விவாதம் ரொம்ப ஃபேமஸ் பயங்கரமான விவாதம் அது அவுசாயியோடு செய்தது இமாம் பாக்கர் ரஹமத்துல்லா அலி அவர்களோடு செய்த விவாதம் அது ஃபேமஸ் இப்படி நிறைய விவாதங்கள் இருக்கிறது நாம் இந்த தொடர் மிக நீளக்கூடாது என்பதற்காக விரிவஞ்சி நான் அவைகளை விட்டுவிடுகின்றேன் மாமுல முபிபார் அஹமுத்துள்ளா அலி பற்றி நாம் பார்க்க இன்னும் ஒரு சில செய்திகள் மாத்திரம் இருக்கிறது குறிப்பாக அப்பாசிய ஹலீஃபாக்களோடு மோதியதும் அதை ஒட்டி சிறைக்கு சென்றதும் சிறையிலே அடிபட்டதும் அதை ஒட்டி அந்த சிறையின் சித்திரவதைகளுக்கு இடையிலே அதை ஒட்டியே அவர்கள் மரணம் ஏற்பட்டதும் மரணத்தினுடைய நேரத்தில் அவர்களுடைய ஜனசாவில் ஏற்பட்ட பல்வேறு செய்திகள் அல்லாஹு அக்பர் உலகம் முழுக்க திரும்பி பார்த்த ஒரு பேரறிஞருடைய மறைவு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லா அடுத்த தொடரில் சொல்லி முடிந்தவரை நிறைவு செய்வோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா வாழுகிற காலத்தில் ஒரு எழுபது ஆண்டு காலங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட அல்ல ஏழாயிரம் அல்ல எழுபதாயிரம் வருஷங்கள் கடந்தாலும் நின்று நிலைக்கத்தக்க மகத்தான புகழுக்கு சொந்தக்காரராய் வாழ்ந்து முடித்த இமாமுல்லம் அபுஹனிஃபார் அஹமத்துல்லாஹி அலிகி அவர்களுக்கு அல்லாஹ் உயரிய கூலியை வழங்கி நபிமார்களோடு நல்லோர்களோடு அவர்களை வைப்பானாக இது போன்ற மார்க்க மேதைகளுக்கு இருந்த கல்வியில் ஈமானில் அவர்களுடைய இறைபக்தியில் கொஞ்சத்து ஏனும் அல்லாஹ் நம்மூருக்கும் நசீவாக்கி தருவானாக ஆமீன் வாஹ்ருவானா அனி அனில் இல்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் السلام عليكم ورحمه الله وبركاته